உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி 33,98,000 கடந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,39,000 தாண்டியுள்ளது. 10,80,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிக பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 2,000 மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65,748 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,31,000 உயர்ந்துள்ளது. ஸ்பெயினில் சுமார் 25,000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,43,000 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் 28,236 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,07,000 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நேற்று ஒரே நாளில் 739 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27,510 அதிகரித்துள்ளது. 177,454 பேர் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பை சந்தித்துள்ள பிரான்சில் 24,600 பேர் உயிரிழந்துள்ளனர். 167,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் பாதிப்பு குறைவாக இருந்த ரஷ்யாவில் கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. புதிதாக 7,933 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 114,000 உயர்ந்துள்ளது. ஈரானில் சுமார் 6,100 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 95,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் 1,019 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18,802 அதிகரித்துள்ளது. புதிதாக 56 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 417 உயர்ந்துள்ளது. சிங்கப்பூரில் நேற்று புதிதாக 932 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17,101 அதிகரித்துள்ளது.